தெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் போன வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது மரியன்னை மாதம், நம்ம ஜெபமாலை மாதம்ன்றதுனால இந்த வர மாதம் ஃபுல்லாக வந்து ஜெபமாலையோட வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன கான்செப்டில் நம்ம ஃப்ரெண்டு கதை சொல்ல போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏதோ லைட்டாக இன்ட் தாங்க கொடுத்தாரு, ஃபுல்லாலாம் தரல. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி இல்லைங்க, நார்த் அமெரிக்கா கண்ட்ரியில் ஒரு நடந்த உண்மை சம்பவம். ஒருத்தவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னு, ஆனால் இவர் பண்ணுற ஜபமாலையும் இவர் பண்ணுற ஜபமும் இவரை எப்படி காப்பாற்றிருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி இந்த கதைக்குள்ளே கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து வட அமெரிக்கா நடந்த மெக்சிகோன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதில் வந்து ஒரு வாலிபன் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கம் வந்து அவர் தொடர்ச்சியாக பின்பற்றிட்டு வர்றாரு. 53 மணி ஜெபமாலையை தொடர்ச்சியாக அவர் ஜெபிக்கிற பழக்கம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகான முகத்தோற்றம் கொண்ட ஒரு அழகான பெண். ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகரமாக இருக்குது, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பார்த்த உடனே அவங்களை பிடிச்சு போகிற மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு, காஸ்ட்லியான ட்ரெஸ் மாதிரி, ஆமாம், வசீகரமாக, ஆமாம், ரிச்சஸ்ட் பர்சன் மாதிரி. முகமும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு கவர்ச்சியான ஒரு முகம், அழகான ஒரு முகம், அந்த மாதிரி ஒரு பெண்மணி வராங்க. நீங்கள் மாதாரெலாம் நினச்சிக்காதீங்க, நார்மலாக நம்ம வந்து மாதாரை நினச்சிப்போம். இவங்க வந்து உள்ளே வராங்க. வந்துட்டு இந்த பையனை வந்து இளைஞனை வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தை காமிச்சு இவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன், உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆமாம், ஆமாம், வந்த உடனே வந்து அந்த பையனை வந்து சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க, இவன் ஆசை வார்த்தை காமிக்கிறாங்க. இவனை வந்து தன்னுடைய வலையில் வந்து மயக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவனும் வந்து மயங்கி போயிட்டு அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சுன்னா இவங்க வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க, ஒரு காடு பக்கமாக கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு வனாந்திரம் பக்கமாக அவங்கள கூப்பிட்டு போயிட்ட பிறகு அங்கே யாருமே இல்லைன்றத அந்த பெண்மணி உறுதிப்படுத்திக்கிறான். உறுதிப்படுத்திட்டதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், நான் வந்து உனக்குடைய ஆசை நாயகியாக இருக்கணும்னா நீ வந்து உன் கழுத்தில் அணிஞ்சிருக்கிற ஜெபமாலையை கலட்டி தூக்கி எறிஞ்சிடு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து, கழுத்தில் சில பேர் தெரிகிற மாதிரி போட்டுப்பாங்க, சில பேர் வந்து அந்த அளவுக்கு தெரிகிற மாதிரிலாம் போட்டுப்பாங்க, மொத்தமாக க்ளோஸ்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே தெரியாது ஜெபமாலை இருக்கிறது. ஆமாம், நான் கூட போட்டிருக்கேன், தெரியாத மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆ, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஜெபமாலை போட்டுக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதாக உள்ளுக்குள்ளே தான் போட்டிருக்கான், உள்ளுக்குள்ளே ஒரு சட்டைக்குள்ளே ஜெபமாலையை வந்து உள்ளே வச்சு போட்டுட்ருக்கான். இது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி எப்படி வந்து ஜெபமாலையை கலட்டி எறி அப்படின்னு சொல்றான்றது இவனுக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவன் சொன்னோடனே இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்றாங்க, அதுக்கும் இந்த ஜெபமாலை கலட்டுறதுக்கும் என்ன? அதுதான் பார்த்தீங்கன்னா கலட்டி எறின்னு சொல்லும் போது இவனுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவன் வந்து யோசிக்கிறான், எதனால இந்த பெண் வந்து இந்த ஜெபமாலை இவள் எப்படி கண்டுபிடிச்சா முதல்ல ஒரு ஆச்சரியம், அடுத்தது இவளுக்கு ஏன் இந்த ஜெபமாலை மேல அவளுக்கு கோபம், கலட்டி எரியணும் என்ற அளவுக்கு ஒரு கோபம் வருது, அந்த கோபம் என்னவா இருக்கும், எதனால் அந்த கோபம் இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் வந்து இவன் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இவன் வாக்குவாதம் பண்ணுறான். அந்த பெண்மணியும் வந்து என் கூட வந்து நீ வந்து ஆசை அவனுக்கு என்ன சொன்ன, நீ என் கூட வந்து முகப்பாவம் செய்யறதுக்கு ஒத்துக்கணும்ல, நீ என் கூட வந்துட்டல, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், நம்ம உல்லாசமாக இருக்கலாம், நம்ம திருமணமும் செஞ்சுக்கலாம், எல்லாத்துக்கும் நீ ஓகே சொல்லிட்ட, சம்மதம் தெரிவிச்சிட்ட, ஆனால் இந்த சின்ன ஜெபமாலையை கழட்டி உன்னால் தூக்கி எறிய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வாக்குவாதம் பண்ணுது. இவனும் என்ன பண்ணுறான், இவ்வளோ சொல்லி முடியாதுன்ட்டா. கடைசியாக என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்தில் என்ன ஆசை எனக்கு கிடைச்சாலும், இல்லை உலகத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடைச்சாலும் அது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் நான் கழுத்தில் அடைஞ்சிருக்க ஜெபமாலை, இதை மட்டும் என்னால் கழட்டி எரியவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இது சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுவதுமாக மாறிடுது, அவ்வளோ வசீகரமாக இருந்த அந்த முகம் வந்து ஒரு நரகத்தினுடைய ஒரு மிருகம் போல, ஒரு பிசாசு போல் அந்த முகம் மாறிடுது, மாறி அது பிசாசாகவே ஆயிடுச்சு. அந்த பெண் வந்து முழுவதும் ஒரு பிசாசு தான் ஆக்சுவலாக, பெண்ணுடைய வேஷத்தில் வந்திருக்கா. ஓ, இப்போ தான் வந்து சுயரூபம் தெரியும். அதோடைய சுயரூபம் முழுவதுமாக மாறி பிசாசாக மாறி சொல்கிறா, இந்த மாதிரி
நான் வந்து இந்த ஜெபமாலையை வந்து நீ கலட்டி எரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை வந்து சர்வேசனுக்கு அனுமதி வாங்கியிருக்கேன், நீ வந்து மோக பாவத்தில் நீ விழுந்திருக்க, நீ என் கூட மோக பாவம் செய்கிறன்னு சொல்லிட்டு உன் மனதால் சம்மதிச்சிட்ட, உன்னுடைய மனதால் சம்மதித்தாலே அது பாவம் தான், பண்ணலை இது வரைக்கும் அவங்க பாவம் பண்ணலை, பட் மனதாலே மோகப்பாவம் செய்ய சம்மதிச்சிருக்க, இறைவன்கிட்ட நான் அனுமதி வாங்கியிருக்கேன், ஒருவேளை ஜெபமாலை நீ கலட்டி எரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை வந்து நான் எடுத்து நரகத்துக்கு கொண்டு போயிருப்பேன், உன்னை சாகடிச்சுட்டு, ஆனால் நீ இது எரியலை அப்படின்னு அப்படி இருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன், உன்னை கடித்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் வந்து அந்த இளைஞன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுது. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த ஜெபமாலையை கையில் இருக்க ஒழிச்சு ஜெபமாலையை பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த நேரத்தில் முழந்தால் படிக்கிட்டு மாதா கிட்ட ஜெபம் பண்ணுறான், மாதாவினுடைய உதவியை நாடுறான் அந்த நேரத்தில், மா இந்த ஜெபமாலை மூலமாக எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, இப்போ இந்த சாத்தான்கிட்டருந்து என்னை தப்பு வைக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபித்த உடனே இந்த பிசாஸ் வந்து அங்கேருந்து ஓடி போயிடுது, பிசாஸ் அங்கேருந்து ஓடி போயிடுது. அடுத்த நாள் அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு பாவத்திற்காக மனதுனால வந்து மோக பாவத்துக்கு அனுமதித்த பாவத்துக்காகவும் இந்த வந்து ஒரு விஷயங்கள்லாமே வந்து ஒரு பாவ சங்கீதம் நம்ம செய்கிறதுக்கு ஒரு குருவானவர் சந்திக்க போகிறான், அவர் வந்து ஒரு இயேசு சபை குருவானவர், அவரை சந்தித்து பாவசங்கத்தனத்தில் இந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமும் அவனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசானன் வந்து பலமுறை வந்து பலவித உருவங்களில் வந்து இவனை வந்து இது பண்ண பார்த்தா அப்பவும் இந்த ஜெபமாலையா பக்தியையும் ஜெபமாலை சொல்கிறதையும் ஜெபமாலையை கழட்டுறதையும் அவன் செய்யலை ஒரு நாளும், ஜெபமாலை பக்தியும் அவன் விடலை ஒரு நாளும். இதே போல் நம்மளுடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபமாலை பக்தியை எப்பொழுதுமே கைவிடக்கூடாது. சில பேர் வந்து சோர்வாயிடுறீங்க ஜெபமாலை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெபமாலை மாதம் தான், ஸோ அதனால் நம்ம ஜெபமாலை சொல்கிறத வந்து எப்போவுமே கைவிடாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம ஜெபம் சொல்லும் பொழுது நம்மளோட உடலும் நம்முடைய ஆன்மாவும் காப்பாற்றப்படும். உடல் மட்டும் காப்பாற்றப்பட்டு புரோஜனம், நம்முடைய ஆன்மாவும் நமக்கு முக்கியம், ஆன்மாவும் நமக்கு காப்பாற்றப்பட்டு நம்ம வந்து நம்முடைய லைஃப் வந்து நமக்கு நிம்மதியாக இருக்கும். சாத்தனோட தொந்தரவுகள்லேருந்து இல்லாமல் நம்ம எல்லாவற்றிலேருந்து இந்த ஆயுதம் வந்து ஜெபமாலைங்கிற ஆயுதம் வந்து நம்மளை காப்பாற்றும். சூப்பராக சொன்னீங்க பிரதர், எங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இந்த ஸ்டோரி, விச் மீன்ஸ் இந்த ரியல் இன்சிடெண்ட். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தீங்களா சாத்தான் வந்து ஒரு அழகிய ஒரு லேடி வடிவில் மங்கை வடிவில் வந்து எல்லாரோட மனசையும் வந்து தூண்டுறான் கெட்ட வழியில் நடந்தது. ஸோ முதல் பாவம் நம்ம எப்படி பண்ணுறோம்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு இடத்துல போனால் தான் பாவம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு வந்துடுச்சு, டிவி வந்துடுச்சு, ஸோ பாவம் வந்து ஃபர்ஸ்ட்டு கண்ணில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கெட்டது எதுவும் பார்க்காதீங்க, உங்கள் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, அதுக்கு உதவியாக இருக்கிறது ஜெபமாலை. ஓகேங்களா, இந்த மாதம் மட்டும் ஜெபமாலை சொல்லிட்டு விட்டுறாதீங்க, ஜெபமாலையை நீங்கள் கண்டினியூட்டியாக த்ரூ அவுட் த இயர் நீங்கள் சொல்லிட்டு வாங்க, உங்கள் லைஃப்லேயும் பெரிய பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உண்மை சம்பவத்தில் மறுபடியும் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜெபமாலையோட முக்கியம் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியாது, ஒரு சின்ன ஷேர் தான் உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உண்மை சம்பவத்தில் மறுபடியும் நம்ம சந்திக்கும் வரை ஜேக்கப்பன் பிரபு, வெற்றி தரும் ஜெபமாலை உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி தரும், மரியே வாழ்க, வெற்றி தரும்.